கோவிட்-19 தொடர்ந்து ஒரு மிரட்டலாகவே இருக்கிறது. நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. அதிகமான சமூக பொருளியல் ரீதியான நடவடிக்கைகளை நாம் மீண்டும் தொடங்கும் வேளையில் கிருமி பரவல் ஏற்படுவதற்கான அபாயம் மேலும் அதிகமாக இருக்கும். அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம் அன்புக்குரியவர்களை பாதுகாக்கவும் இரண்டாம் கட்ட கிருமி தொற்று பரவலை தடுக்கவும் பின்வரும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றவும். வீட்டிலேயே இருக்கவும். நெருங்கிய தொடர்புகளுடன் மட்டுமே நேரடி தொடர்பில் இருக்கவும். குறிப்பாக எளிதில் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய மூத்தோர். மூத்தோரின் அத்தியாவசிய தேவைகளில் நாம் தொடர்ந்து உதவ வேண்டும். உங்கள் கைகளை அடிக்கடி கழுவவும் அல்லது கை சுத்திகரிப்பானை பயன்படுத்தவும். வீட்டிலிருந்து பணிபுரியவும். நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமானால் இயன்றவரை உச்ச நேரம் அல்லாத வேளைகளில் பயணம் செய்யவும். பொது போக்குவரத்தில் மற்றவர்களுடன் அல்லது கைபேசியில் பேசுவதை தவிர்க்கவும். வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்ளவும். 1 மீட்டர் பாதுகாப்பான தூர இடைவெளியை கடைபிடிக்கவும். அதிகபட்சம் 5 பேர் கொண்ட சமூக ஒன்று கூடல்களுக்கு அனுமதி உண்டு. குழுக்களுக்கு இடையே பாதுகாப்பான தூர இடைவெளியை உறுதி செய்யவும். வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே ஒன்று கூடல்கள் கூடாது. மற்றவர்களுக்கு கிருமி பரவுவதை தடுக்க நோய்க்கான மிதமான அறிகுறிகள் இருந்தாலும் கூட உடனே மருத்துவரை சென்று பார்க்கவும். வீட்டிலேயே இருக்கவும். மற்றவர்களை சென்று பார்க்க வேண்டாம். ட்ரேஸ் டுகெதர் செயலியை பதிவிறக்கம் செய்யவும். தேவைப்படும் போது சேஃப் என்ட்ரி பதிவு முறையை பயன்படுத்தவும். ஒன்றிணைந்து நாம் சிங்கப்பூரை கோவிட் கிருமி தொற்றிலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். தகவல்களை பெற அதிகாரத்துவ தளங்களை நாடவும். வதந்திகளை பரப்ப வேண்டாம். கோவிட்-19 குறித்த ஆக அண்மை தகவல்களை தமிழில் பெற்றுக்கொள்ள gov.sg வாட்ஸ்அப் சேவைக்கு பதிந்து கொள்ளுங்கள்.